பாதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயம் அர்ஜுனன் கலங்கிய நிலையிலே இந்த துரோணர் பீஷ்மர் போன்ற மகான்களை எல்லாம் கொல்ல விரும்பவில்லை அவர்களுடைய ரத்தம் தோய்ந்த ராஜ்ஜியத்தையும் செல்வத்தையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை மாறாக இவர்களை கொன்று வாழ்வதை விட இவர்களை கொன்று உணவு பெற்று உண்பதை விட பிச்சை எடுப்பதே மேல் அல்லது இவர்கள் எங்களை கொன்றால் இவர்கள் கையால் நாங்கள் கொல்லப்படுவதே மேல் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்த அர்ஜுனன் இப்போ ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த கலங்கிய நிலையிலிருந்து தன்னை காக்க வேண்டும் என்றால் கண்ணன் ஒருவனால் தான் காக்க முடியும் என்று புரிந்து கொண்டு ரெண்டாம் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்திலே கண்ணனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணுறான் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் கார்ப்பண்ய தோஷோபகத்தாவா பிரிச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாக யச்யசியான் நிச்சிதம் புரூஹித்தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் கார்பண்யம் கார்பண்யம் என்றால் மனவலியின்மைன்னு அர்த்தம் மனவலியின்மை என்னும் தோஷத்தினாலே ஏன்னா மனவலிமையை அர்ஜுனன் முழுசாக இழந்துட்டான் அந்த மனவலியின்மை என்ற தோஷத்தினாலே உபகத ஸ்வபாவகா எனக்கு ஒரு மன்னனுக்கு இயற்கையாக எந்த ஒரு தைரியம் வீரம் இருக்குமோ அதை நான் இப்போது இழந்து விட்டேன் கார்ப்பண்ய தோஷோபகத்தாவகா மனவலியின்மையாலே இயற்கையான இயல்பான தைரியத்தை நான் இழந்து பிரிச்சாமித்வா கண்ணா உன்னை கேட்கிறேன் எந்த நிலையில் கேட்கிறேன் தர்ம சம்மூட சேத்தாக தர்ம விஷயத்திலே என் மனம் மயங்கிவிட்டது மன்னருக்குரிய தர்மமான போரையே அதர்மம் என்றுதான் என் மனம் எண்ணுகிறது அப்போ தர்மத்திலே மயக்கம் கொண்டவனாக கண்ணா உன்னை நான் கேட்கிறேன் எதை பற்றி கேட்கிறேன் எது ஸ்ரேயகா ஸ்ரேயகானா நன்மைன்னு அர்த்தம் எது ஸ்ரேயகா எது எனக்கு மிகச்சிறந்த நன்மையோ அதை நீ சொல் அதுவும் எப்படி சொல்லணும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது நிச்சிதம் புருகி தன்மே உறுதியாக இதுதான் நன்மை என்று எனக்கு தெளிவாக சொல் நீ எனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சிஷ்யஸ்தேகம் நான் உனக்கு சீடன் சாதி எனக்கு நீ உபதேசம் செய்தாக வேண்டும் மாம் துவாம் பிரபன்னம் பிரபன்னன்னா சரணாகதி அடைந்தவன் அர்த்தம் எனக்கு வேறு புகழ் இல்லை என்று உன்னிடம் சரணாகதி செய்துவிட்டேன் சரணம்னு வந்தவன் கொல்லப்பட வேண்டியவனாக இருந்தாலும் அவனை காக்க வேண்டும் சரணம்னு சொல்லிட்டா காக்க வேண்டும் என்பது மரபு தஸ்மாதபி வத்யம் வத்தியம் பிரபன்னம்ன சாஸ்திரம் அப்போ ஒருவன் சரணம் என்று சொல்லிவிட்டால் அவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் காப்பாற்றி அவனுக்கு நல்லதை செய்ய வேண்டும் இப்போது நான் உன்னிடம் அத்தை மகனாக வரவில்லை நண்பனாக வரவில்லை நான் இப்போது உனக்கு சீடனாக வந்திருக்கிறேன் நீயும் எனக்கு அத்தான் அம்மாஜி உறவில்லாமல் நண்பன் என்ற உறவில்லாமல் குரு சீடன் என்ற உறவு அந்த ரீதியில குருவாக இருந்து நீதான் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் வேறு கதி இல்லாதவனாக மனம் குழம்பியவனாக மன வலிமையற்றவனாக கலங்கிய நிலையில் எது தர்மம் எது அதர்மம் என்று கேட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன் அப்போ எனக்கு எது மிகச்சிறந்த நன்மையோ உறுதியாக இதுதான் நன்மை என்று நீ நிச்சயித்து சொல் ஏன்னா நான் சரணடைந்து விட்டேன் நான் உன்னுடைய சீடன் எனக்கு நல்வழி காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை என்று பிரார்த்திக்கிறான் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கம் கார்ப்பணியத்தால் கலங்கி கண்ணா தருமம் மனத்து ஓர்ப்பதிலேன் கேட்கின்றேன் உன்னை யான் தார்ப்பரியத்தே திறலாம் சொல் அது நீ யான் உன் அடியன் என சாதி உனை தாழ்ந்தோனை சார்ந்து என்று கண்ணனிடம் அர்ஜு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிச்சாமி ராம் தர்மசம்மூடச்சேத்திரேயித்தம் ப்ரூஹி தன்மேஷ் ஷாதி மாம் ராம் प्रपन्नम् அடுத்து எட்டாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான் என்னால் இனி தர்மத்தை ஆராய இயலாது நி பிரபியமி மமாபனு யோகம் असपत्नं இந்திரியம் राज्यं அசப்பரு சுராணம் அப்ப கண்ணா என்னுடைய சோகத்தை எது போக்கடிக்கும் என்று எனக்கே தெரியவில்லை என்னுடைய சோகம் என்னுடைய புலன்களையெல்லாம் வாட்டுகிறது இந்த பூமியில் ராஜ்யம் கிடைத்தாலும் சரி அல்லது தேவலோக ராஜ்யம் கிடைத்தாலும் சரி என்னுடைய வருத்தம் தீருமா என்று எனக்கு தெரியவில்லை ஆகையினால் உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை அதனால் நீ தான் வழிகாட்ட வேண்டும் எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான் நகை பிரபியாமி நான் காணவில்லை எதை மம எனக்கு அனுப்ப அபனுத்யாத் எத்து சோகம் எது என்னுடைய சோகத்தை போக்குமோ அதை என்னால் காண இயலவில்லை எது போக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த சோகம் என்ன பண்றது உச்சோஷனம் இந்திரியானாம் என்னுடைய இந்திரியங்களாகிய புலன்களையெல்லாம் இந்த சோகமானது வாட்டுகிறது அவாப்பிய பூம இந்த பூமியிலே அடைந்து எதை அடைந்து அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் அசபத்னம் எதிரிகளற்ற ருத்தம் செழிப்பான ராஜ்யம் அரசை அடைந்தாலும் இந்த பூமியிலே எதிரிகளற்ற செழிப்புமிக்க ராஜ்யத்தை அடைந்தாலும் என்னுடைய துக்கமானது தீராது சுராணாமபிச்ச அதிபத்தியம் ஏன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவலோக பதவி கிடைத்தாலும் கூட என்னுடைய வருத்தம் என்பது தீராது ஏன் தீராது என்றால் உறவினர்களை கொள்கிறோமே என்ற அந்த வருத்தம் தான் என் மனத்திலே மேலோங்கி இருக்கிறது ஆகையினால இந்த வருத்தமானது இந்த ராஜ்ஜியம் மட்டுமல்ல தேவலோக ராஜ்யமே கிடைத்தாலும் தீராது என்றுதான் நான் கருதுகிறேன் அதனால கண்ணா நீதான் வழிகாட்ட வேண்டும்னு சரணடைந்து விட்டான் அர்ஜுனன் எட்டாவது ஸ்லோகத்திற்கு தமிழாக்கம் சால எதிரற்று இத்தலத்தரசில் வீற்றிருப்பு மேலமரர் நாயகமும் மேவிடினும் ஞாலத்து என் தொல்லை புலன் உலர்த்தும் சோகத்தை போக்குவதோர் எல்லைப் பொருள் காணேன் நான் நகி பிரபியாமி மமாபனுத்தியாத்து உத்தியாத்து எச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் அவாப்பிய பூமௌ அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்ச அதிபத்தியம் அதனால நீயே எனக்கு நல்வழிகாட்டு என வேண்டி நான் வேகபுத்தியை புத்தியை விட்டேன் எனக்கு நிச்சயமாக இதான் நன்மை என்று நீயே உறுதியோடு சொல் என்று பிரார்த்தித்து அர்ஜுனன் சரணாகதி செய்துவிட்டான் இனி கண்ணன் என்ன சொன்னான் இனிதான் கீதோபதேசம் தொடங்கப் போகிறது கீதோபதேசத்தை கண்ணன் எப்படி தொடங்கினான் நாளை காண்போம் நன்றி வணக்கம்